மனதை எப்போதும் சந்தோஷமாக வைத்திருக்க துடிக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைக்கி சின்ன ஸ்டோரி ஒன்று கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம். கதையோட பேர் தீரா மோகம். வெகு நாட்களாக காத்திருந்த ஒன்றை கண் முன்னே பார்த்தால் தவசி, கண்களில் ஏக்கம், முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம், எப்படியாவது நமக்கு கிடைத்து விடாதா என்ற ஆர்வம், எப்படி அடைவது என்று ஒரு திட்டம் மூளைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இதில் மான அவமானம் தென்படவில்லை. பேரன் தினேஷை அம்மா அழைப்பதாக சொல்லி உள்ளே போக சொன்னார். என்ன செய்ய, எப்படியெல்லாம் பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில், வேறு வழி இல்லையே, அடக்க முடியவில்லை. கடவுளே, என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறியே என்ற எண்ணம் வேறு. இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, செஞ்சிட வேண்டியதுதான் என்று முடிவு கட்டி களத்தில் குதித்தார். பேரன் உள்ளே சென்ற பிறகு அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த லட்டு கிண்ணத்தில் இருந்து ஒரு லட்டை எடுத்து நாவில் ஊறிய எச்சிலை சரி செய்ய தன் வீட்டிற்கு பின்னால் வேகமாக ஓடி லட்டை லேசாக பீத்து வாயில் போட்டார் தவசி. அந்த கணத்தில் உடல் முழுவதும் மகிழ்ச்சி பெருவெள்ளம் சூழ்ந்தது அந்த சுகர் பேஷண்ட் தவசிக்கு. கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.